வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். இன்னைக்கு ஒரு பிளாக் தாங்க பார்க்க போறோம். என்னோட பொண்ணுக்கு நோஸ் பியர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டி போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போய் எப்படி நோஸ் பியர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் இன்னைக்கு பிளாக்ல இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நீங்களும் நோஸ் பியர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஆல்ரெடி அவள் இயர்ஸ் பியர்ஸ் பண்ணது வந்து ஒரு பிளாக் போட்டிருக்கேன், பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஐ பட்டன்லையும் தரேன், போய் பாருங்க. சரி வாங்க இன்னைக்கு பிளாக்ல போய் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வ்ளாக் எடுத்தது தீபாவளி அன்னைக்கு. தீபாவளி அன்னைக்கு தங்கம் இல்லை வெள்ளி வாங்கினா நல்லா ப்ராஸ்பரஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ தன்தேரஸ் இல்லை அக்ஷயத்ரிதேக்கு ஏதாவது வாங்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு ஏதாவது வாங்குவோம். எதுவுமே முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்காயினாவது வாங்குவோம். ஸோ இந்த தீபாவளிக்கு பொண்ணுக்கு மூக்குத்தி வாங்கலாம்னு சொல்லி தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கிற ஜிஆர்டிக்கு. தங்க தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஸோ வாங்குகிற தங்க நகை கடைக்கு ஈக்குவலாக வெள்ளி இல்லை டைமண்ட் ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னா ஒரு கேரட் டைமண்டுக்கு 25 கிராம் வெள்ளி இல்லை வெள்ளி நகை அப்படின்னா 25% ஆஃப் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஸோ அது வந்து லிமிட்டட் பீரியட் ஆஃபர் தான். விநாயகர் பக்கத்தில் நின்று கிட்ஸ் ரெண்டு பேர் பிக்சர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அங்கே டிஸ்பிளேயில் இருந்த வெள்ளி விளக்கு ஜுவல்லரி எல்லாம் பாருங்கள். பொண்ணு வந்து சிங்கிள் டைமண்ட் ஸ்டோன் வச்சுருக்க மாதிரி சின்னதாக ஒரு மூக்குத்தி தான் கேட்டால். ஸோ சிங்கிள் ஸ்டோன் வச்சுருக்கிறதுலே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்தது மூக்குத்தி. அதில் எந்த சைஸ் எங்களுக்கு செட் ஆகுமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணோம். ஸோ இதுதான் நாங்கள் செலக்ட் பண்ண மூக்குத்தி. யூஸ்வலி ஜிஆர்டியில் டைமண்ட் ஜுவல்லரிக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மூக்குத்தி கொடுத்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி. இதில் அந்த மூக்குத்தியோட பிக்சர் அப்புறம் கோல்டு வெயிட் இது பார்த்திங்கன்னா 22 கேரட் கோல்டு வந்து 0.49 கிராம்ஸ். அப்புறம் அதில் எவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்குது, இதில் 1 டைமண்ட் தான் இருக்குது. அதோட கட் கிளாரிட்டி கேரட் வெயிட் இதெல்லாம் இருந்தது. இதோட கேரட் வெயிட் பார்த்திங்கன்னா 0.07 சென்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,600 ரூபா வந்தது பில்லு. ஸோ பில் பண்ண கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி மூக்குத்தி செலக்ட் பண்ணுறது கூட இவ்வளோ நேரம் ஆகலை, பில் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சு. பில் வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்ஸ் ரெண்டு பேரும் பொறுமையாக தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பொழுது போகணும்ல, அதனால் இதாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் அவங்க ஃபிங்கரை பிக்சர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி பிக்சர் எடுத்து அப்புறம் இந்த மாதிரி பொண்ணு எடிட் பண்ணி அவளோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தா. ஸோ நான் கேட்குறதுக்குள்ளே பிக்சர் டெலீட் பண்ணிட்டா. ஸோ அவள் இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் இது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு மோதிரம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி டைமண்ட் எமரல் வச்ச மாதிரி வாங்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இது ஒன்று இருந்தது, இது வந்து கிட்டத்தட்ட 1 லாக் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பெருசு வேணாம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக ஒன்று காட்டினாங்க. பட் எனக்கு எதிர்பார்த்தது இந்த டிசைன் இல்லை. ஸோ அதனால் வாங்கலை. மேபி ஃப்யூச்சரில் கிடச்சா வாங்கணும். மூக்குத்தி வாங்கியாச்சு. இனி கீழே ஆசாரிகிட்ட கொடுத்து மூக்குத்தலான் தான் போயிட்டுருக்கோம். ஸோ மூக்கு குத்துறதுக்கு வந்து டோக்கன் வாங்கணும். டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஸோ அதுதான் பே பண்ணி அப்புறம் வாங்கிட்டுருக்காங்க. டோக்கனை கொண்டு போய் ஆசாரிகிட்ட கொடுத்ததும் அவங்க ஃபஸ்ட்டு கேட்டது வந்து எந்த சைடில் நோஸ் பியர்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான், லெஃப்ட் சைடா இல்லை ரைட் சைடா அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து ரைட் சைடு அப்படின்னோம். ஸோ ரைட் சைடுன்னு சொன்னதான் அவங்க எந்த இடத்துல குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெனில் மார்க் பண்ணாங்க. மார்க் பண்ணிவிட்டு இடம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா காட்டன் கொடுத்து நோஸை வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்க. ஸோ உள்ள வெளியே அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் ஒரு க்ரீம் போட்டாங்க, அது வந்து நம்பிங் க்ரீம், அந்த லோக்கல் அனஸ்தீஷியா மாதிரி வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு. பட் அது போட்டுமே வலிச்சது அப்படின்னு தான் பொண்ணு சொன்னா. அதுக்கப்புறம் ஒரு பின் மாதிரி எடுத்து அந்த மூக்குத்திக்கு பின்னாடி போட்டு அதான் இப்போ போட்டுட்ருக்காங்க. போட்டுட்டு மார்க் பண்ண இடத்துல வச்சு மூக்கு குத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மூக்குத்தியோட திருகாணி போட்டு இப்போது க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
பொண்ணு வந்து குத்துனதை விட அந்த திருகாணி போட்டு க்ளோஸ் பண்ணால் தான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் தண்ணியே வந்துருச்சு, ஆனால் அவள் வந்து குத்துனது வலிக்கலை அப்படின்னே சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தா. பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு குத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த தீபாவளியில் அவளோட ஆசையை நிறைவேற்றியாச்சு. மூக்கு குத்தி முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பிளாக் பார்த்துருப்பீங்க, இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.